அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பூ ஊறுகாய். இவங்க எல்லாருமே வந்து நம்ம செட்ல வந்து முக்கியமானவங்க. இதே டைரக்டர், ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. கேமரா ஒட்டி ரோசினி, அவங்க அம்மா முல்லை கொடி, அது நலபாகம். சேனவர்களே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இரு இரு, இவன்ட்ட கேப்போம். புதுசா பாண்டவலத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. அப்புறம் என்னடி கேக்குறது, சொல்றீட்டு. புது புருஷன் எப்படி இருக்காரு, நல்லபடியா நடந்துக்கிறாரா? பாப்பிரியாது. கதப்படி அக்கா வந்து கயல், உனக்கு வந்து கணக்கிலே எடுக்கல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பேபி கிட்ட வரும். அப்புறம் பேபி லைஃப்ல எப்படி போகுது? இல்ல, நீங்க சீன்லாம் படிக்கலன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? குங்குமம் எங்க? என்ன பேபி அறுத்து விட்டீங்க? அப்புறம் கயல் சொல்லுங்க, பல பேர் உங்களுக்கு தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? யாரையோ பாத்துட்டு இருந்தா வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டல. மக்களே, இந்த கிஸ் உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. அந்த கிஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, உங்களுக்கு நினைக்க வேண்டாம். ஓகேவா? நாங்க அனு அவர்களே, மணிமேகலையா இருந்திருக்கீங்க, ரோஷினியா இருந்திருக்கீங்க, இப்போ யாரா இருக்கீங்க? சரி சொல்லு, எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க பாண்டவலம்ல வந்ததுக்கு? வந்ததுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு தெரியுது.
இருந்தாலும் வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா உங்களுக்கு? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் எல்லாரும் கரைச்சதுல. பேரன்பமா? மிக பேரன்பம். நீங்க சொல்லுங்க, இங்க ஒரு அஞ்சு சேர் போட்டிருக்கு, நாலு சேர் போட்டிருக்கோம் மேல, உங்க ஃபேவரட் யார்? என்னதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் நானும் எல்லார்கிட்டயும் சொல்றேன். நீ சொல்லுங்க தெரியும். கட் பண்ணதுக்கு அப்புறம் காசு கொடுத்துருவாங்க, காசு கொடுக்க மாட்டா, வாங்கி கொடுத்துருவா சாப்பிடுறதுக்கு. என்ன பேபி டைம்? இந்த பாண்டவத்துல எல்லாருக்கும் நான் ஒரு தாய் மாதிரின்றதுக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோ ப்ரூஃப் இருக்கு, அத நான் வந்து அப்புறமா ரிலீஸ் பண்றேன். சரி சொல்லுங்க, பரவாயில்ல, என்ன தவறு நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஓகே, இந்த மூணு பேர்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். இந்த சோப் போடுறது வந்து நீங்க அப்புறமா போடலாம், இன்னைக்கு வந்து நீங்க உண்மையா பேசி ஆகணும். இருக்கு, அதாவது வந்து அனு பத்தி நாங்க சொல்றோம், யாருக்குமே பகை இல்லாம போயிருவோன்ற மாதிரி. ஒத்துக்க சரி, நீ ஏன் கதற? நீ சொன்னது வந்து ப்ரூஃப் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. நீ சொல்ல அவதான் சொல்லிட்டா இல்ல, ஓபனா விடுங்க. பொறுமையா பேசுங்க. சரி சொல்லு, உனக்கு ரைட்டா லெப்டா இல்ல தூரத்து சொந்தமா யார ரொம்ப பிடிக்கும்? அப்ப நீ ரெண்டு பேரும் பகிர்ந்து விடு. ரொம்ப கையில வச்சு அப்படியெல்லாம் சொல்ல, கைய வச்சியா? எனக்கு புரியுதுடா. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஐ ஃபீல் வெரி ஷை அகைன். இந்த மாதிரி பேபி உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்கவே விரும்பல. யாருக்குமே சொல்ல தேவையில்லடா. இந்த ரவுண்ட வெற்றிகரமா முடிச்ச மது கேளாரு ஒரு நாங்க எல்லாம் வீட்டுல இருந்தே சேர் முதல்ல கொண்டு எடுத்துட்டு வந்துருவோம். ஃபுல் வந்து பேக்கேஜா தான் நாங்க வருவோம். சோ இதுதான் வந்து எங்களோட ரூம். நாங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எங்க ரெடி ஆவீங்க, உங்க இதெல்லாம் காட்டுங்கன்னு. இதுதான் எங்க கேரம், இதுதான் எங்களோட கேரவன். இங்கதான் நாங்க டெய்லி ரெடி ஆகும். இது ஏசி இருக்குன்னு நினைக்காதீங்க, அது ஓடாது. பட் இருந்தாலும் நாங்க கூட்டு குடும்பம்ன்றதுனால எல்லாருமே எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கும். எஸ் எல்லாருமே ஜாலியா தான் இருக்கும், அதான உண்மை. எஸ் லஞ்ச் பிரேக்ல நீங்க போன் பண்ணிச்சு, நான் தான் போடணும். லஞ்ச் பிரேக்ல நான் லைவ் வந்தேன்னா அப்ப தெரியும் நாங்க எந்த அளவுக்கு குதூகலமா இருக்கோம். கூடிய சீக்கிரம் Q&A செஷன்ல வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து சூப்பரா வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ப்ளூப்பர் வீடியோஸ். சோ Q&A செஷன் வரும்போது எல்லாரும் பத்தி கேப்பீங்க, அப்போ வந்து அதெல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன். உங்களுக்கே தெரியாத அதெல்லாம் நான் சரி அவளை மட்டும் எல்லாம் பிளாக் பண்ணிருங்க. ஓகே, இந்த லைவ் வந்து நான் போஸ்ட் பண்ணலாமா? இந்த லைவ் நிறைய பேர் கேட்டீங்க போஸ்ட் பண்ண சொல்லி. சோ ஓகே, இந்த லைவ் வந்து நான் போஸ்ட் பண்றேன், எல்லாரும் பார்க்காதவங்க எல்லாம் வந்து IGTV ல போய் பாருங்க. தேங்க்யூ கைஸ், பை சொல்லுங்க. பை பை. ஸ்ரீ பூர்ணா பனானா ஹெல்த் மிக்ஸ், 100% நேச்சுரல், a complete food for a perfect breakfast.